அன்றைய காரியம் வந்து சில காலங்களா அப்படியே சில சமயங்களில் தேங்கி நிற்கிறதும் உண்டு. ஒரு முடக்கம் இருக்கும், வளர்ச்சிகள் அப்படியே தடைபடும், ஒரு தேக்க நிலையிலேயே அப்படியே சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா காரியங்கள் அப்படியே மெல்ல மெல்ல நிகழ்ந்து கொண்டிருக்குமே ஒழிய, நாம் எதிர்பார்க்கிற ஒரு பிரேக் த்ரூ, நாம் எதிர்பார்க்கிற அந்த அவுட் போரிங்கை நம்மளால் என்ன செய்ய முடியறதில்ல, பார்க்க முடிகிறது இல்லை. இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து தான் நாம் இன்னைக்கு காலையில் தியானிக்க போகிறோம். இந்த ஆற்றல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காடுகளில் வெட்டப்படுகிற மரங்கள், அந்த மரங்களை ஓரிடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறதுக்கு நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம், காடுகளுக்குள்ள வாகனங்கள் பயணிக்க முடியாத அப்படிப்பட்ட நிலைமைகளில் அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல பாய்கிற ஆற்றில் அந்த மரக்கட்டைகளை எல்லாம் அப்படியே தெப்பந்தெப்பமாக வச்சு அந்த ஆற்றினுடைய ஓட்டத்திலேயே அந்த கட்டைகளை அப்படி ஸ்மூத்தாக செயலாக வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷிப்பிங் கார்பரேஷன் மாதிரி தான், செலவே இல்லாத ஒரு ஷிப்பிங் கார்பரேஷன். இந்த மாதிரி கட்டைகளை ஈவனாக அடுக்கி அவைகள் அப்படி தண்ணியினுடைய ஓட்டத்திலேயே மிதக்க விட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கிறது வந்து பழங்கால வழக்கம். இப்போ இதுபோல் ஸ்மூத்தாக செயலாக வேண்டிய பயணிக்க வேண்டிய கட்டைகள் சில நேரங்களில் ஃபுல்லாக ஒரு டிராஃபிக் ஆன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அப்படி ஃபுல் ஜாம் ஆயிரும். அப்படி ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த கட்டைகள் எல்லாமே தேங்கி நின்றுறோம். எஸ், அப்படி கட்டைகள் தேங்கி நிற்கிறப்போ அந்த கட்டைகளில் வந்து என்னடா ஒழுங்காக ட்ராவல் பண்ணாமல் இந்த கட்டை அந்த கட்டையோட மோதுது, அந்த கட்டை இந்த கட்டையோட என்ன செய்யுதுன்னா மோதுது, இது ரெண்டும் சேர்ந்து பக்கத்தில் இருக்கிறதோட என்ன செய்யுதுன்னா மோதுது. இடது ஒரு சிக்கல்னு சொன்னால் அடுத்து ரெண்டு கட்டைக்கு தள்ளி அங்கேயும் ஒரு சிக்கல் என்ன செய்யுதுன்னா இருக்குன்னு ஃபுல்லாக என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி ஜாம் ஆயிரும். இப்படி ஒரு ஜாமில் கட்டைகள் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய அது இலக்கை நோக்கி அவங்க சென்றடைய வேண்டிய இடத்தை நோக்கி என்ன செய்யறதில்ல, செல்லும்படியான பயணம் என்ன செய்கிறது தடைபடுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி இப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி என்னடா இந்த கட்டை அந்த கட்டையோட மோதுது, அந்த கட்டை இந்த கட்டையோட மோதுது, இல்லை எந்த கட்டையடா சரி செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி போய் நின்று இந்த குழப்பத்தில் பார்த்தோன்னா தலை சுத்திரும். இதெல்லாம் தெளிவெடுக்க முடியாத சிக்கல். என்ன எடுக்க முடியாத சிக்கல்? தெளிவெடுக்க முடியாத சிக்கல். அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் என்ன செய்வாங்களாம், பெரிய அந்த முழு நீளத்தில் இருக்கிற அந்த மரங்களை வந்து இன்னொரு பெரிய மரத்தில் ஏறி பார்ப்பறான். பார்க்குறப்ப அவங்க வந்து எந்த இடத்துல ஒரு முடிச்சு விழுந்ததுனால இவ்வளவு தேக்கம் உண்டாச்சு அப்படிங்கிறத அவன் உயரத்துலேருந்து மொத்த இதையும் பார்க்குறப்ப முன்னாடி போன கட்டைகளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நிகழ்ந்த ஒரு சிக்கல் அப்படியே ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணதுனால அடுத்தடுத்து வர்ற பெட்டியெல்லாம் ஒன்றோட ஒன்றை இடித்து எப்படி கிடக்குன்னா மோதிக்கிட்டு நிற்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களா, இங்கே இருக்கிற டிராஃபிக் அதாவது இங்கே இருக்கிற கட்டைகளை ஒன்றொன்னா எடுத்து என்னதான் சரி செஞ்சாலும் அங்கே முட்டை வச்சுக்கிட்டு இங்கே சரி செய்கிறதுனால ட்ராவல் ஆகுமா? ட்ராவல் ஆகாது. அதனால் அவன் எந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு தடை இருக்குன்றதை கண்டுபிடிச்சு அந்த ஸ்பாட்டில் ஒரு ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு அதை உடைச்சி
அதை கிளியர் பண்ணுவாங்களாம் பாருங்க. அப்படியே ஒவ்வொரு கட்டையா செயலாக என்ன செஞ்சிடும் ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் இது பொருந்தும்.